இன்றைக்கும் நமக்கு பகவானுடைய சக்தி வாய்ந்த திவ்ய நாம சங்கீர்த்தனம் செய்வதற்கு, அதுவும் இந்த இனிய காலை வேளை, அத்தனை கடவுளரும் தங்கள் தங்கள் இறை உணர்வில் ஆழ்ந்து ஈடுபட்டிருக்கும் நேரத்தில், அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நமக்கு இந்த நாமம் சொல்லும் ஒரு பெரும் பாக்கியம் கிட்டியுள்ளது. பகவானுக்கு நாம் நன்றி சொல்லி கொண்டாடுவோம். நாம் பல தினங்களாக ஒவ்வொரு நாளும் பகவானுடைய இந்த கருணை கடலான பகவான் அவருடைய அன்பின் வெளியீட்டாக எப்படி பக்தர்களுடைய வாழ்வில் சோதனைகள் வருகின்றன, அந்த சமயமெல்லாம் பகவான் உதவி வழிகாட்டுதல் பாதுகாப்பு கொடுத்து கரையேற்றுகிறார் நம்முடைய சங்கடங்களிலிருந்து என்று பார்த்து கொண்டு வருகிறோம். இது நமக்கு நம்பிக்கையையும் மேலும் பக்தியையும் கொடுப்பதாக இருக்கிறது. அத்துடன் பகவான் சொல்லியிருக்கிறார், அவரோடு இணைந்த எந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் நினைவு கூர்ந்தாலும், அவரை பற்றி எந்த இடங்களிலெல்லாம் பக்தர்கள் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தாலும், அங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரன் முழுவதுமாய் இருந்து ஆசீர்வதிக்கிறார் என்று கூறியுள்ளார். அதனால் நாம் அதை நினைவு கூர்வதிலேயே நமக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதமும் கிட்டுகிறது. நாம் அந்த இடத்தில் இருந்து அனுபவிக்கிறோம், ரீலீவ் செய்கிறோம். எல்லோருக்கும் பகவானுடைய பக்தர் திரு நாச்சியப்பன், டாக்டர் நாச்சியப்பன் அவர்களையும், அவருடைய மனைவியார் வசந்தா நாச்சியப்பன் அவர்களையும் தெரிந்திருக்கும் வெகுநாளைய பக்தர்கள். பகவானுடைய கருணையை பல விதங்களில் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். திருமதி வசந்தா நாச்சியப்பன் அவர்களுக்கு சொல்வதற்கு மிக மிக நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன. ஒன்றை இங்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் காலை உணவு குடிலில் வந்திருந்த பொழுது 3-2 வருடங்களுக்கு முன்பு சொன்னார், ஒருமுறை பகவானுடைய தரிசனத்திற்கு வருவது மறுநாள் காலையில் அவர்கள் வருவதாக இருந்தது. அதனால் முதல் நாளே நிறைய சப்பாத்தி மாவை பிசைந்து விட்டாராம். அவர் ஏன் அவ்வளவு எடுத்துக்கொண்டார் என்று அவருக்கே தெரியவில்லையாம். கிட்டத்தட்ட 50 சப்பாத்திகள் செய்து அந்த அளவிற்கு ஏற்றாற்போல் சப்ஜியும் செய்து அவர்கள் கிளம்பினார்கள். அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள், சுவாமி சாப்பிடுவதற்கு 4-5 சப்பாத்திகள் போரும், அங்கு இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்க மாட்டார்கள், ஆனாலும் என் மனதில் ஒரு உள் தூண்டுதல், எனக்கே தெரியாமல் அந்த காரியங்களையெல்லாம் செய்தேன், பகவான் தான் என்னை செய்வித்திருக்க வேண்டும், அத்தனையும் தூக்கி கொண்டு நாங்கள் காலை வேளையில் திருவண்ணாமலை சென்று அவருடைய வீட்டை பார்த்தால் அது பூட்டி கிடந்தது. உடனே கோவிலுக்குள் சென்று தேடினோம், அங்கேயும் அவர் தென்படவில்லை. என்ன செய்வது என்று நாங்கள் வந்து கொண்டிருந்த பொழுது எதிரே
ஒரு ஐயப்ப பக்தர். அவர் இடையில் காவி கட்டியிருந்தார், கையில் வாழை இலைகள் வைத்திருந்தார். அவர் சொன்னார், என்னுடைய கணவர் எங்கள் வீட்டில், அதாவது டாக்டர் நாச்சியப்பன் வசந்தா அவர்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 33 வருடங்களாக ஐயப்ப பக்தர்களாக இருந்து டாக்டர் நாச்சியப்பன் ஒவ்வொரு முறையும் சபரிமலை சென்று வருவாராம். 18 வருடங்கள் பகவானிடம் வந்து மாலை போட்டுக்கொண்டு பிறகு அவர் சபரிமலை செல்வாராம். அவர்களுக்கு அனைவருக்குமே ஐயப்பனிடத்தில் அத்தனை ஈடுபாடு உண்டு. வருஷம் தவறாமல் டாக்டர் நாச்சியப்பன் சென்று கொண்டிருந்தார், ஆனால் நம் சுவாமியிடம் வந்து மாலை போட்டுக் கொள்வார். அந்த முறையும் அவர் சபரிமலை செல்வதற்காக அவர் அதற்குரிய உடையை உடுத்தி இருந்தார். அதனால் அவர்கள் அந்த வீதியில் வரும்பொழுது ஒரு ஐயப்ப பக்தர் அவர்களை பார்த்துவிட்டு, ஐயப்ப சாமி, நீங்கள் நம்முடைய விசிறி சுவாமியை தேடிக்கொண்டு செல்கிறீர்களா என்று அவராகவே கேட்டாராம். இவர்களுக்கு ஒரே சந்தோஷம், ஆமாம், அவரை காணவில்லையே என்றார். உடனே அவர்கள், சுவாமி எங்கள் வீட்டில்தான் இருக்கிறார் இப்பொழுது, நீங்கள் இப்படி செல்லுங்கள் என்று அவர்களுக்கு வழிகாட்டி அவர் சொன்னாராம், சுவாமி எப்பொழுதோ அங்கு வந்து விட்டார்கள், ஐயப்பமார்கள் எல்லோரும் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் செல்லுங்கள், ஐயப்பா மெஸ் என்று வாசலில் போட்டிருக்கும், உள்ளே சுவாமி அமர்ந்திருக்கிறார், போய் நான் வாழையிலை வாங்குவதற்காக வந்தேன், நீங்கள் உடனே போங்கள் என்றான் அனுப்பினாராம். இவர்களுக்கு ஒரே சந்தோஷம், வேகமாக சென்றார்கள். அந்த வீட்டின் வெளியே நின்ற பொழுது ஒரு மாமி உள்ளிருந்து வந்து, வாங்கோ வாங்கோ, இங்கேதான் சுவாமி இருக்கார், உள்ள போங்கோ என்று கூறினார்கள். அவர்கள் இனிய உபசரிப்பு அவர்களுக்கு மேலும் ஆனந்தத்தை அளித்தது. ஆர்வம் மேலிட உள்ளே சென்றார்கள். அங்கே ஒரு ரூமில் வாசலில் 20 ஐயப்பமார்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் ஐயப்ப சுவாமி பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு சற்று தள்ளி ஒரு உள்ளே சுவாமி ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகே ஒரு பெரிய அலமாரி. அந்த அலமாரியில் பல தெய்வங்களின் உருவங்கள், படங்களும் விக்கிரகங்களும் இருந்தன. அதில் பெரிதாக ஒரு ஐயப்ப சுவாமியினுடைய படம் இருந்தது. அதற்கு பக்கத்திலேயே நாற்காலி போட்டு சுவாமி உட்கார்ந்திருந்தார். சுவாமி இவர்களை கண்டதும் புன்னகை பூத்தார். இவர்கள் ஓடி சென்று அவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பகவானை கண்ட பரவசத்தில் நாங்கள் ஓடிப்போய் அவர் பாதங்களில் விழுந்து நாங்கள் சற்று நேரம் அந்த பாதத்தின் ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டோம். அதன் பிறகு தலையை தூக்கி பார்த்தால் நாங்கள் கண்ட காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது என்று கூறினார். அவர் சொல்லிய விதம் அங்கு உட்கார்ந்திருந்த எங்கள் எல்லோருக்கும் மெய் சிலிர்த்தது. சுவாமி பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பெரிய ஐயப்ப படத்தில் ஐயப்பன் எப்படி வீற்றிருந்தாரோ அதே போல் அந்த நாற்காலியில் குத்திட்டு 2 கால்களின் குதிகால்களின் மேல் உட்கார்ந்து 2 கைகளையும் அழகாக ஆசீர்வதித்தபடி முகத்தில் புன்னகையோடு அவர் முகம் ஜுவலித்துதான். அவருடைய கைகள், அவர் உட்கார்ந்திருந்த விடம், அந்த இடத்தில் ஒரு பெரிய அந்த இடமே, அந்த ரூமே பிரகாசமாய் இருந்தது. அவரை சுற்றி அப்படி ஒரு பிரகாசம் இருந்தது. அவர் கண்களிலிருந்து ஒளி பொங்கி வந்து கொண்டிருந்தது. கையை தூக்கி அப்படியே சாக்ஷாத் ஐயப்ப தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது. உடனே என்னுடைய கணவர், யோகிராம் சுரத்குமார், ஐயப்பா சரணம், சரணமையப்பா, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்று அலறினார் பரவசத்தில். இதை கேட்டு உடனே வெளியில் இருந்த அத்தனை 20 ஐயப்பமார்களும் உள்ளே ஓடி வந்தார்கள். அவர்களும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தார்கள். உடனே அங்கு ஐயப்பா சரணம், ஐயப்பா சரணம் என்று விண்ணளாவிய முழக்கம் கேட்டது. அத்தனை பேரும் ஐயப்ப பாடல்களை பாடியபடி நின்று கொண்டிருந்தோம். சுவாமி ஒரு சமாதியில் இருந்த மாதிரி இருந்தது. ஒரு பெரிய நிலையில் இருந்தார்கள். அப்படி ஆடாமல் அசையாமல் ஒரு சிலை போல் இருந்தார்கள். அவர் கண்கள் மட்டும் பிரகாசமாய் ஒளி வீசிக்கொண்டிருந்தது. அவர் உடலில் எல்லாம் ஒரு பிரகாசம், அந்த அறை முழுவதும் அப்படி ஒரு பிரகாசமாயிருந்தது. அன்றைக்கு அந்த காட்சியை கண்டவர்கள் பெரிய பாக்கியவான்கள்.
நாங்கள் நினைத்தோம் 30 வருடங்களாக செய்த ஐயப்ப பக்தியின் பலன் கிட்டிவிட்டது என்று. அப்பொழுது என்னுடைய கனவர் பரமக்குடியில் ஐயப்பனுக்காக ஒரு கோவில் கட்ட வேண்டும், அந்த வரைபடத்தையும் கொண்டு வந்திருந்தார். அதற்குரிய பலனாகவும் ஐயப்ப பக்திக்கு ஒரு பெரிய பரிசாகவும் அன்றைக்கு அந்த காட்சி எங்களுக்கு கிடைத்தது. மறக்க முடியாமல் இருந்தது. சிறிது நேரத்தில் அப்படியே இருந்த சுவாமி பிறகு தன் சுய நினைவிற்கு வந்தார். உடனே பழையபடி உட்கார்ந்தார். உட்கார்ந்து எங்களை விசாரித்தார், எப்பொழுது கிளம்பினீர்கள்? அப்பொழுது அந்த ஐயப்ப பக்தரும் கையில் வாழை இலையுடன் உள்ளே நுழைந்தார். உடனே பகவான் சொன்னார், வசந்தா என்ன கொண்டு வந்திருக்கிறாய் இந்த பிச்சைக்காரனுக்கு என்று. அப்பொழுதுதான் நாங்கள் ஓரளவுக்கு சுய நினைவிற்கு வந்தோம். உடனே நான் சொன்னேன், ஒரு 50 சப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறேன் சுவாமி என்று. அப்பொழுது எனக்கு பளிச்சென்று உள்ளே பட்டது, அடடா இத்தனை ஐயப்பமார்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்காகத்தான் நம் பகவான் நம்மை அந்த மாதிரி தூண்டிவித்து செய்ய வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது. உடனே எல்லோருக்கும் இலை போட்டு சப்பாத்தி எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டிருந்தார் போல் இருந்தது. நான் 50 என்று நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் மேலே மேலே வந்து கொண்டே இருந்தது. அத்தனை ஐயப்பமார்களுக்கும் அன்றைக்கு நாங்கள் அதை பகவானுடைய பிரசாதமாய் பரிமாற முடிந்தது என்று கூறி மகிழ்ந்தார்கள். சபரிமலை, சபரி தேவி, பகவான் ராமனிடம் அத்தனை பக்தி பூண்டு பல வருடங்கள் அவருக்காக காத்திருந்து தவமிருந்து தன்னுடைய குருநாதருடைய வாக்கை அப்படியே பரிபாலனம் செய்து ராமருடைய பெரும் அருளினால் மோட்சத்தை அடைந்தாள் அல்லவா? அவளுக்குரிய மலை அல்லவா? அதை நினைத்து நினைத்து அன்றைக்கு தான் சபரியாக உணர்ச்சி வசப்பட்டது போல் அவர் உணர்ந்தார். அன்றைக்கு ஸ்ரீராமபிரான் எப்படி சபரிக்கு தன்னுடைய காட்சியை அருளி மோட்சம் கொடுத்தாரோ, அதே போல் தனக்கு ஸ்ரீராமன் ஐயப்பனாக காட்சி கொடுத்து அவர் ஸ்ரீராமனாகவே தான் சபரியாக அந்த ஒரு உணர்வு பாவம் வந்தது என்று கூறினார்கள். அந்த பகவான் அது உள்ளே இருப்பது பரவஸ்து அல்லவா? கேட்பவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் என்று சொல்வார்கள். எந்தெந்த தெய்வத்தின் மேல் பக்தியோடு நாம் சென்றாலும் அந்த பரவஸ்து அந்தந்த தெய்வமாய் காட்சி கொடுக்கும். பகவானை கிருஷ்ணனாக பார்த்தவர்கள் இருக்கிறார்கள், ராமனாக பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். அன்றைக்கு தான் ஐயப்பனாக பார்த்ததாக அவர் சொன்னதை கேட்டேனா? சிவனாகவே எப்பொழுதும் நடமாடுவார், பேசுவார். அவர் பார்வை ஒன்றே சிவனுடைய பார்வை போல் இருக்கும். இப்படி பல விதங்களில் அவரை தரிசனம் செய்தவர்களுக்கு அன்றைக்கு நான் அவர் ஐயப்ப தரிசனம் கொடுத்தது நாங்கள் எல்லோரும் மிகவும் நெகிழ்ந்து போனோம். அந்த பகவான் நம் கண்முன்னே இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். அதே கையை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிப்போம்.